பெரியபாளையம் அருகே அக்கரபாக்கம் கிராமத்தில் வசித்து வந்தவர்தான் தான் இல்லையன் என்னுடைய மனைவிதான் கௌரி வயது நாற்பத்தி ரெண்டு இவர் கௌரி கன்னிகை பேர் அரசு பள்ளிக்கு பின்புறம் கொட்டகை அமைத்து பன்றிகளை வளர்த்து வந்தார் இதற்கிடையே கடந்த பதினோராம் தேதி மாலை வழக்கம் போல கொட்டைக்கு மேய்க்கச் சென்றவர் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவருடைய கணவரோ கணவர் உள்ளிட்ட உறவினர்கள் மறுநாள் காலை அங்கு சென்று பார்த்தனர் அப்போது அவர் ஆடையில்லாமல் நிர்வாணமாக கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற செங்கை சரக டிஐஜியான சாமுண்டீஸ்வரி இவருடைய தலைமையிலான போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்து அவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் விசாரணையும் செய்தனர் தான் போலீசாரின் சந்தேக பார்வையானது அவரது உறவினரான குமார் வயது முப்பது என்போர் மீது விழுந்தது இதனால் அவரை பிடித்து போலீசாரும் விசாரித்தனர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு அவர் அளித்த வாக்குமூலம் மூலம் திருக்கிட வைத்தது அதில் அவர் கூறும்போது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அண்ணன் மகனான எனக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளும் உள்ளனர் உறவினர்களான நாங்கள் இருவரும் அந்த பகுதியில் மேய்த்து வந்த நிலையில் என்னிடம் சகஜமாக பழகி வந்தார் இந்த சூழ்நிலையில் அவரை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்பட்டது இதற்கிடையே கடந்த பத்தாம் தேதி மாலை கோட்டைக்கு வந்து தனிமையில் உறவினரான அந்த பெண் பன்றி மேய்த்து கொண்டும் இருந்தார் அப்போது நான் யாருமே இல்லாத இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவரை உல்லாசத்துக்கு அழைத்தேன் ஆனால் அவரோ என் ஆசைக்கு இணங்காமல் ஆத்திரமடைந்து என்னை தாக்கினார் ஆனாலும் எனக்கு காமவிரி தலைக்கு ஏறியதால் அவரை பலவந்தமாக கற்பழித்தேன் அதன் பின்னர் அந்த பெண் நடந்ததை வெளியே சொல்லிவிடுவாரோ என்ற பயத்தில் அவர் கட்டியிருந்த புடவையாலே அவருடைய கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நான்கு பவுன் தாலி சங்கிலி உள்ளிட்ட நகைகளையும் பறித்துக்கொண்டு உடலை முட்புதலில் தூக்கி வீசிவிட்டு தப்பிச் சென்றேன் என்று தெரிவித்துள்ளார் இதையடுத்து பெரியபாளையம் போலீசார் குமாரை கைது செய்து அவரிடம் இருந்த நகைகளையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் குற்றவாளியான குமாரை ஊத்துக்கோட்டை முதல்நிலை குற்றவியல் நீதிமன்ற மஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் ஆசைக்கு இணங்கம் மறுத்த அத்தையை கற்பழித்து கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது